கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மத்தூரில் 24 மணி நேரமும் மது விற்பனை நடைபெற்று வருவதாக புகார் எழுந்துள்ளது. மத்தூர் ஏரி பகுதியில் அரசு டாஸ்மாக் கடை செயல்பட்டு வருகிறது. இதன் அருகில் உள்ள பாரில் அனைத்து வசதிகளுடன் சட்டவிரோதமாக 24 மணி நேரமும் மது விற்பனை நடைபெற்று வருவதாக மக்கள் கூறுகின்றனர். கரூர் குரூப் என்பவர்கள் பாரை எடுத்திருப்பதாக கூறும் மக்கள், 24 மணி நேரமும் மது விற்பனை நடைபெறுவதால் பெண்களும் மது வாங்கி சீரழிந்து வரும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே அரசு நடவடிக்கை எடுத்து தடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியில் நடைபெற்று வரும் ரிங் ரோடு அமைக்கும் பணியை திருச்செங்கோடு சட்டப்பேரவை உறுப்பினர் ஈஸ்வரன் நேரில் ஆய்வு செய்தார். திருச்செங்கோடு நகரில் நிலவும் போக்குவரத்து நெரிசலை சீரமைக்க அந்நகரை சுற்றி 446 கோடி ரூபாய் மதிப்பில் சுற்றுவட்ட சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. புள்ளிப்பாளையம் பகுதியில் நடைபெறும் பணிகளை சட்டப்பேரவை உறுப்பினர் ஈஸ்வரன் ஆய்வு செய்து பணிகளில் தொய்வு இல்லாமலும் தரத்தில் எந்த குறைபாடும் இல்லாமலும் கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்கவும் ஒப்புதல்தாரர்களை கேட்டுக் கொண்டாா்.